இந்த ஸ்மோக்கிங் இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அடிக்ட் ஆகிடும், அடிமை தினம் பழக்கம் ஆகிடும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, எல்லாம் ஒரு விஷயமே வந்து ஒரு 21 நாள், ஒரு 45 நாள், ஒரு கணக்கு தான், எல்லாம் 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம், அதெல்லாம் அப்படியே ரொட்டீனாக ஆயிடுச்சுன்னா நம்ம மைண்டும் பாடியும் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடும். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வந்து கஷ்டம். அது வந்து தவறான ஒரு விஷயம்னு தெரிந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர முடியாத நிறைய பேர், எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி. அதாவது இந்த ஸ்மோக்கிங் விடணும் அப்படின்னா நேராக வந்து மலர் மருத்துவத்தில் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லி எந்த விதமான மலர் மருத்துவம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ். இந்த ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸில் அவங்க எதற்காக அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் வந்ததுன்னு தெரியணும். இப்போ எதனால் அதை வந்து விட முடியலன்றது தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு பர்டிகுலரான ஒரு மலர் தீர்வுகள் கொடுக்க முடியும். நம்ம ரேண்டமெல்லாம் கொடுக்க முடியாது, சரிங்களா. அதே மாதிரி ஓப்பன் டாக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்ட உடனே 1 வாரத்தில் விடலாம், 10 நாளில் விடலாம், 1 மாதம் விடலாம், சிலவங்க 3 மாதம் கூட ஆகலாம். அது அவங்களுடைய மனநிலை பொறுத்து, ஆனால் நிச்சயமாக விடுவாங்க, அதில் வந்து சந்தேகம் கிடையாது, சரிங்களா. இதை சாப்பிட்டோன்னே அடுத்த நாளே விட்டுருவாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். இது ஏன் நான் இவ்வளோ வெளிப்படையாக நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆரம்பிச்சிட்ருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி விடுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, விட முடியல. 5 5 விட்டுறேன், 4 விட்டுறேன், 3 விட்டுறேன், 4 விட்டுறேன், அன்னைக்கு விட்டுறேன்னு சொல்லிட்டு, சரியான ரீசன் தெரிஞ்சால் சரியான மலர் மருத்துவம் மலர் தீர்வுகள் நம்ம வந்து கொடுக்கலாம். எப்படின்னா சிலவங்க சொல்லுவாங்க, அதை பிடிச்சா தான் சார் எனக்கு ஒரு தெம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு ஒரு தைரியமே வருது அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கவலையை மறக்கிறதுக்காக பிடிக்கிறேன், இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஸ்மோக் பண்ணுறேன், நான் பிடிக்கிறத நைட்டு ஒரே ஒரு வேலைக்கு தான் சார் நான் பிடிக்கிறேன் நானுன்னுவாங்க. சிலவங்க என்னமோ 3 வேளை சாப்பாடு மாதிரி காலை மதியம் இரவு 3 வேளைக்கு வந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதே போல் சிலவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு எல்லோருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுற அன்றைக்கி ஸ்மோக் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ணால் தான் அவங்க வந்து ரெஸ்ட் ரூமே போக முடியும், அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஹேபிட் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் போயிட்டு தான், டாய்லெட்டில் போயிட்டு தான், அங்கே போயிட்டு தான் இந்த ஸ்மோக்கே பண்ணுவாங்க, நிறைய பேருடைய ஹேபிட் அது. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டால் எனக்கு பழக்கம் ஆகிடுச்சு சார், விட முடியல அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சால் நான் விட்டுருவோம் சார், ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், விடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் வந்து விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து வரக்கூடிய உடல் உபாதைகள், இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடக்குது. இதுதான் சாக்குன்னு வச்சு இந்த பழக்க வழக்கத்தை விட்டுட்டோம்னா நம்ம எதிர்காலத்தில் வந்து நல்லா இருப்போம். அதர்வைஸ் இதை கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா விட முடியாது. ஏன் விட முடியாதுன்னா, நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு பீரியடில் நம்ம இதை வந்து ஸ்மோக்கிங் இருக்கும்பொழுது நம்மளுடைய மைண்டும் பாடியும் ஒரு சேர கரெக்டாக அது வந்து இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடி எதுவும் பண்ணாது. ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இதில் நிறைய பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்து அடிக்ட் ஆகிடும். அடிக்ட் ஆனதுக்கப்புறம் விடலாம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விட முடியாது நம்மளால். அப்போ என்ன ஆகுனா, பாடியும் மைண்டும் ஒரு சேர வேலை செய்யாது. மைண்டு விடலான்னோ பாடி ஒத்துக்காது, பாடி சரி டயர்டாயிடுச்சின்னு பார்த்தா மைண்டு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஸோ இது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் விடக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா என்ன கேட்டிங்கன்னா அதோடு விட்டுடுங்க, விட்டால் தப்பிச்சுப்பீங்க. நாளை பின்ன என்ன மாதிரியான நோய்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்லுவாங்க, என்ன தான் பணம் காசு இருந்தாலும் அந்த உடல் உபாதைகளை உங்களால் தாங்க முடியாது. அதுதான் சொல்ல வரேன், நான் அந்த நோயெல்லாம் சொல்லி நெகட்டிவாக நான் பேச விரும்பலை. நான் இதை ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சிங்கன்னா இந்த மலர மருத்துவத்தை பயன்படுத்தி அதுலேருந்து வந்துடுங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து ஃப்யூச்சரில் சந்திக்க வேண்டியது இருக்கும், அது நம்ம சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன், பயந்தான் வரும். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக நினைத்து பயன்படுத்திக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க. நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.